காவேரி பட்டினத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி பட்டினத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட வட்டார நகர பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் மாவட்ட தலைவரும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எல் சுப்பிரமணியன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் உமர்பாஷா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி மாவட்ட வட்டார நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் SC/ST பிரிவு மாநில அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி, தொகுதி பொறுப்பாளர் திம்மப்பா, மாவட்ட செயலாளர் மனோகரன், முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் முத்து, மாவட்ட துணைத்தலைவர் விவேகானந்தன், ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவரை நியமிக்கும் வரை கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினரின் மேற்பார்வையில் மாவட்ட பொறுப்பாளரையும் சட்டமன்ற பொறுப்பாளரையும் நியமனம் செய்ய வேண்டும். வருகின்ற தமிழக உள்ளாட்சித் தேர்தலை முன்னிட்டு நாடாளுமன்ற உறுப்பினரின் தலைமையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் உள்ளாட்சி ஆயத்த பணிகளை மேற்கொள்வது என்றும், காங்கிரஸ் அலுவலகமாம் காந்திஜி நூற்றாண்டு நினைவு மண்டபத்தை புதுப்பித்து புது பொலிவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் திறந்து வைக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் மூன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த அவசர கூட்டத்தின் போது முன்னாள் நகர தலைவர்கள் வின்சென்ட், தக்காளி தவமணி, மாவட்ட துணைத்தலைவர் விவேகானந்தன், மாவட்ட பொதுச் செயலாளர் போச்சம்பள்ளி மனோகரன், மாவட்ட பொதுச் செயலாளர் யாதவராஜ், போச்சம்பள்ளி சிவலிங்கம், வட்டத்தலைவர் செல்வராஜ், மாவட்ட செயலாளர் சின்னப்பன் மற்றும் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த லண்டன் கோபால், மைக்கேல்ராஜ், பாண்டுரங்கன், மடத்தனூர் ஆறுமுகம், குட்டிகவுண்டர், கணபதி, அன்பரசன், கருணாமூர்த்தி, MSV சரவணன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணாதுரை, இளநீரணி மாவட்ட துணைத்தலைவர் கவியரசு, சுந்தரேசன், வெங்கடேசன், ரவிச்சந்திரன், சுரேஷ், வேடியப்பன் முனுசாமி, டேனியல் பழனிசாமி, நாகராஜ், உதயகுமார், சுரேஷ், கணபதி, அமுல் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்.